தொடர்வது விரைவு செய்திகள். அரசு கொண்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துரிதமாகவும் தரமானதாகவும் மேற்கொள்ள அதிகாரிகள் உறுதியேற்க வேண்டும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நெடுஞ்சாலைத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது நான்கு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்த அவர், மக்கள் பிரதிநிதிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை அதிகாரிகள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறினார். முன்னதாக பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் நாளை பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்று புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்பொழுது உள்ள கொரோனா சூழ்நிலை, மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் நடைமுறைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டும் ஆளுநரிடம் பேசி இந்த முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். மேலும் பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இருசக்கர வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடிகளை அகற்றினால் வாரண்டி கிடையாது என நுகர்வோரை எச்சரிக்கும் வகையில் வாகன விற்பனையாளர்களை அறிவுறுத்த வேண்டும் என தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பின்னால் வரும் வாகனங்களை கண்காணிக்க வாகனங்களில் பொருத்தப்படும் கண்ணாடிகளை சிலர் இருசக்கர வாகனங்களிலிருந்து அகற்றிவிட்டு வண்டி ஓட்டுவதால் விபத்துகள் அதிகரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது, இருசக்கர வாகனங்களில் கண்ணாடிகள் பொருத்தியிருக்க வேண்டும் என்ற விதியை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்று போக்குவரத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள வழக்கறிஞர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 141 காலி பணியிடங்கள், உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 61 பணியிடங்கள் என மொத்தம் 202 காலி பணியிடங்களும் உள்ளன. எனவே காலி பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்படும் 7 விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழர் அறிஞர்களை சிறப்பிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு விருதுகளை வழங்கி வருவதாகவும், அதன்படி திருவள்ளுவர் விருது, மகாகவி பாரதியார் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தமிழ்தென்றல் திருவிக்கா விருது, கி ஆ பே விஸ்வநாதம் விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது ஆகிய விருதுகள் வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை தமிழ் வளர்ச்சித்துறை .com என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அடுத்த மாதம் 16 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறியது தொடர்பாக சென்னையில் நேற்று ஒரே நாளில் 214 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், 266 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்றும் சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்காக தமிழக அரசு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை அறிவித்துள்ளது. இதனை அமல்படுத்த சென்னை மாநகரம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நேற்று ஒரே நாளில் முகக்கவசம் அணியாமல் சென்றது தொடர்பாக 742 வழக்குகளும், சமூக இடைவெளியை கடைபிடிக்காதது தொடர்பாக 13 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பொம்மை ரயில் என்று அழைக்கப்படும் நீலகிரி மலை ரயிலுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைத்த நாள் இன்று நினைவு கூறப்படுகிறது. செங்குத்து மற்றும் சரிவுகள் நிறைந்த மலைப்பாதையில் பல சக்கரங்களின் உதவியுடன் இயங்கும் தனித்துவம் மிக்க இந்த மலை ரயில் 2005 ஆண்டு ஜூலை 15 தேதி உலக புராதன சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது. இந்த நாளில் ஆண்டுதோறும் மலை ரயிலின் சிறப்புகளை பறைசாற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டு எந்த நிகழ்வும்
நடத்தப்படவில்லை. இந்த மலை ரயிலுக்கு புதிதாக நிலக்கரி என்ஜின் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் ரயில்வே நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் ராக்கெட்டின் விகாஸ் இன்ஜினின் மூன்றாவது சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. திரவ எரிபொருளை கொண்டு இயங்கும் இந்த என்ஜின் பல்வேறு கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதன்படி மூன்றாவது கட்டமாக தமிழகத்தில் உள்ள மகேந்திரகிரியில் நடைபெற்ற சோதனையில் 240 வினாடிகள் விகாஸ் என்ஜின் இயக்கப்பட்டு அதன் வெப்பம் அளவிடப்பட்டது. இந்த சோதனையில் வெப்ப அளவு தீர்மானிக்கப்பட்டபடி சரியாக இருந்தது என்றும் இஸ்ரோ அறிவித்துள்ளது.